ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேம் ட்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பச்சை மிளகு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஏற்காடு போயிருந்தோம், அங்கே வந்து பச்சை மிளகு கிடச்சிச்சு, அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது கூடவே குட்டி குட்டியாக மிளகாயும் விற்றாங்க. அந்த பச்சை மிளகோட கொஞ்சம் தான் சைஸில் பெருசாக இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து ஊறுகாய் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சை மிளகு போட்டுட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு நல்லா கல் உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உப்பு போட்டிருக்கோம். அதுக்கடுத்து 4 லெமனோட ஜூஸ் அதையும் ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு அந்த லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். 3 வரைக்கும் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா மா இஞ்சி 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு தோல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்போ நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஊறுகாய்க்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சின்ன சைஸ் துருவுறதுலேயே போட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 3 கழித்து ஊறுகாய் வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே நம்ம வந்து அதை வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். கவனமாக இருக்கணும், இல்லைன்னா வெந்தயம் வந்து கரிஞ்சிரும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்ததாக அதே சட்டியில் காஞ்ச மிளகாய் 20 போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக நம்ம வந்து இது கூட எண்ணெயும் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாவும் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆனோடனே இதையும் நம்ம வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே சட்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதையும் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துட்டு அதையும் மாற்றிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஒரே தட்டிலே மாற்றி வச்சுக்கலாம், ஏன்னா ஒன்றா தான் அரைக்க போகிறோம். அடுத்து பெருங்காயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்தெடுத்துட்டு அதையும் நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகு ஊற வைக்கிறதுலேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால மிச்சம் எவ்வளோ தேவையோ தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு கல் உப்பாக போட்டு வறுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினோடனே இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து ஊறுகாய்க்கு வந்து ஒரு மசாலா பொடி ரெடி பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு தான் நம்ம வந்து ஊறுகாய் தாளிக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாக எடுத்தால் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த எண்ணெய் சூடு குறைய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன்லேயே வச்சுருந்தோன்னா கரிஞ்சிரும். அப்புறமா நம்ம குட்டி குட்டி மிளகாய் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதையும் இது கூட போட்டுட்டு நம்ம துருவி வச்சுருந்த மா இஞ்சி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வர அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம். இதெல்லாம் மசாலாவோட சேர்ந்து வந்தோடனே நம்ம 3 ஊற வச்சு வச்சுருந்தோம்ல பச்சை மிளகு லெமன் எல்லாம் போட்டு அதையும் இது கூட வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனோடனே நல்லா ஆற விட்டுட்டு தான் நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றணும். இப்போ வந்து நல்லா ஆறி வந்தோடனே நான் ஒரு கிளாஸ் ஜாரில் தான் இதை வந்து மாற்றிக்க போகிறோம். ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்ச கிளாஸ் ஜாராக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதில் நம்ம மாயிஞ்சி எடுத்திருந்தோம்ல அதையும் வந்து நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கோங்க. எதுலேயுமே ஈரம் இருந்துடக்கூடாது. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கவே நமக்கு தேவையில்லை, வெளியே வச்சுருந்தாலே ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதை நம்ம வச்சுக்கிற இதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம ஈரம் பற்றாமல் காஞ்ச ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்து வந்தோன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும்.
இது வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து அதுவாகவே தானாக எண்ணெய் கக்கி சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் கக்கி வந்திருக்குன்னு. உங்களுக்கும் பச்சை மிளகு கிடைச்சா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீம் டீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.